Hello students, welcome to Smart Learning channel. Today we can go to see binary representation for signed numbers. So normally namma pathinga oru numbers ku vandu positive number negative number nu rendu numbers irukum. Adhe mari computer use pandra inda binary number system layum pathinga positive number system and negative number systems namakku irukku. The simplest method to represent the negative binary numbers is called signed magnitude. Binary numbers அப்படினாலே base 2 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். Zeros and onesல நம்ம எப்படி negative numbers வந்து represent பண்றோமோ அந்த method தான் நம்ம என்ன சொல்றோம்? Signed magnitude அப்படினு சொல்றாங்க. In signed magnitude method, the leftmost bit is most significant bit. So binary digit ல first digit க்கு பேரு most significant bit அதாவது MSB அப்படினு சொல்றோம். அந்த bit க்கு பேரு பாத்தீங்கன்னா is called a signed bit or parity bit அப்படினு சொல்றோம். The numbers are represented in computers in different ways. So in the negative numbers binaries ல represent பண்றதுக்கு நமக்கு மூணு மெத்தட் இருக்கு. One is signed magnitude representation, one's complement, two's complement. Signed magnitude representation, the value of the whole numbers can be determined by the sign used before it. Or number ku plus or minus sign pathingina or number ku munnadi nama use pannuvom. If the number has plus sign or no sign, it will be considered as positive. Or number ku munnadi plus irundhalum illatiyum and the numbers vandu positive numbers ah nama consider pannuvom. If the number has minus sign, it will be considered as negative. Or number ku munnadi minus sign irundhalo இருந்தாலே அதை வந்து அந்த நம்பர் நம்ம என்ன சொல்லணும்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சைன்ட் மேக்னட்டிவ் மெத்தட் பாருங்க பிளஸ் 43 ஓர் 43 அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். மைனஸ் 43 இட் இஸ் அ நெகட்டிவ் நம்பர். மைனஸ் இருந்தாலே அதை நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். In binary representation, the leftmost bit is considered as sign bit. நம்மளே படிச்சிருக்கோம் binary bitல first bitக்கு பேரு MSB. அந்த MSB தான் நம்ம என்ன சொல்றோம், sign bit or parity bit அப்படினு சொல்றோம். If this bit is 0, it is a positive number. And if it is 1, it is a negative number. அந்த first number, binary number ஓட first number 0வா இருந்ததுனா it is a positive number அர்த்தம். அதுல பைனரி நம்பர்ல ஃபர்ஸ்ட் பிட் வந்து 1 இருந்ததுன்னா இட் இஸ் எ நெகட்டிவ் நம்பர். தேர்ஃபோர் எ சைன்ட் பைனரி நம்பர் ஹாஸ் 8 பிட்ஸ், ஒன்லி 7 பிட்ஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் த வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் பிட் வந்து நம்ம சைன் பிட்டா கன்சிடர் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் 7 பிட்ஸ்ல தான் நம்ம வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். டோட்டலி 8 பிட்ஸ் தான் நம்ம வந்து பைனரி டிஜிட்ஸ் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். இந்த மெத்தடுக்கு பேர் தான் சைன்ட் மேக்னட்டிவ் representation அப்படினு சொல்றாங்க. பாருங்க இதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. +43 is represented in memory as follows. இந்த 43-ஐ நம்ம என்ன பண்றோம், ஒரு பைனரி நம்பர் ஆஃப் நம்ம வந்து மெமரியில போய் ஸ்டோர் ஆகும், கம்ப்யூட்டரோட மெமரியில ஸ்டோர் ஆகும். ஸோ அதை வந்து 8-bit ரெப்ரசன்டேஷன் எழுதியிருக்காங்க. ஸோ 43-ஐ 2-ஆல டிவைட் பண்ணி அந்த ரிமைண்டர் மட்டும் எடுத்து எழுதுவோம் இல்லையா, அப்படி எழுதணும்னா நமக்கு பைனரி நம்பர் கிடைச்சிரும். ஸோ இந்த பைனரி நம்பர்ல 7 bits வந்து நமக்கு என்னன்னா வேல்யூ, மேக்னிடியூட் வந்து வேல்யூ, ஃபர்ஸ்ட் பிட் வந்து சைன் பிட்டு. ஃபர்ஸ்ட் சைன் பிட்டு 0வா இருந்ததுன்னா பாசிட்டிவ் நம்பர், 1 இருந்ததுன்னா இட் இஸ் அ நெகட்டிவ் நம்பர். இது வந்து +43, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பிட் வந்து நமக்கு 0வா இருக்கு. ஸோ இதுவே பாருங்க -43 கொடுத்துருக்காங்க. -43 நமக்கு ஃபர்ஸ்ட் பிட் பாருங்க 1 இருக்கு, ஸோ இட் இஸ் அ நெகட்டிவ் நம்பர். இப்படிதான் பைனரி வேல்யூஸ்ல நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இன் வாட் மெத்தட், இன் சைன்ட் மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன். This is an easier approach to represent the signed numbers. This is for negative numbers only. The number whose MSB is 1. So, இது பார்த்தீங்கன்னா signed numbers கா யூஸ் பண்ணக்கூடிய another easier approach. இதுலையும் பார்த்தீங்கன்னா MSB வந்து 1 இருக்கும். So, 1 இருந்ததுன்னா என்ன அர்த்தம், இட் இஸ் அ நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். த கிவன் டெசிமல் நம்பரை ஃபர்ஸ்ட் பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கன்வெர்ட் கிவன் டெசிமல் நம்பர் இன் டு த பைனரி. எப்படி பைனரியை கன்வெர்ட் பண்ணுவோம், டிவைடட் பை 2 மெத்தட் ஆர் பவர்ஸ் சம் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் 2 மெத்தட்ல. இந்த ரெண்டு மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கிவன் டெசிமல் நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறோம். தென் செகண்ட் ஸ்டெப்,
check if the binary number contains 8 bit namakku kadachirukkira result vandu 8 bit iruka 8 number irukan check pandrom if less namakku 8 number illa appdin sonnamna and number ku munnadi enna panuvona add 0 at the leftmost bit and the number ku munnadi 0 va add panikrom make it as 8 bit 8 number ah nama convert panikrom 8 number ah convert pannadukku appra third step invert all bits நாம என்ன பண்றோம்னா இன்வெர்ட் பண்றோம் 1 ஆ இருக்குறது 0 வா கன்வெர்ட் பண்றோம் தென் 0 வா இருக்குறது 1 ஆ கன்வெர்ட் பண்றோம் this is called as ones complement again சொல்றேன் first step convert given decimal number into the binary second step check if the binary number contains 8 bits if less add 0 at the leftmost bit to make it as 8 bits third step invert all bits that is change 1 as 0 and 0 as 1 so next ones complement ku or example kuduthirukanga find ones complement for -24 the base is 10 you converted into given decimal number into binary what is answer 11000 that is check 8 bit 8 number irukka nama check pandrom 8 bit illena enna pandrom leftmost bit la 3 zeros add pannirukanga 000 11 000 abdi kuduthirukanga then ones complement ah nama enna pannom binary numbers la irukra 1 vandu 0 avum 0 va 1 avum invert pandrom so first 3 0 irukku adu moonume ones complement la parunga 1 ah maarittu again 2 1 irukku adukku badhila 2 0 maatidom again 3 0 irukku adu vandu 1 ah convert pannidom that is ones complement it is very easiest approach okay the next one is twos complement representation the twos complement method for negative number as follows idhuvum pathina negative numbers represent pandrathukku undana method da so ones complement twos complement rendume negative numbers ah da namak enna pannana represent pannum so first step the given decimal number into binary same like nama eppadi ones complement la pannamo adhe madhiri da decimal to binary convert pandrom convert pandrathukku rendu method irukku sum of powers of 2 method and repeated divided by 2 method okay idile inda rendu method la edha or method use panni binary numbers convert pandrom then second step if check if the binary number contains 8 bits nama 8 bit irukan check pandrom less ah irundha 0 add pandrom left most bit la 0 add pandrom to make it as 8 bits third step invert all bits enna pandrom 1 to 1 vandu 0 va convert pandrom then 0 va 1 ah convert pandrom okay then fourth step add 1 to the result to the least significant bit lsp la 1 adha ones complement kandupidichu plus 1 add pannamna twos complement okay ones complement na enna pandrom binary number 1 0 avum 0 va 1 avum convert pandrom andha mari convert pannadukku apparam adoda plus 1 add pannamna that is twos complement okay ones complement plus 1 equal to twos complement idhukku or example paakalam so -24 க்கு ஃபர்ஸ்ட் பைனரி ஈக்குவலன்ட் என்னது 11000 இந்த 8 பிட் ரெப்ரசன்டேஷன்ல குடுக்குறப்ப முன்னாடி 3 0 ஆட் பண்ணிக்கிறோம் 8 பிட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் இப்போ 8 நம்பர் இருக்கும் நமக்கு சோ அதுக்கு அப்புறம் ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் பண்றோம் ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட்னா இட்ஸ் நதிங் பட் இன்வெர்ட் ஆல் பிட்ஸ் தட் இஸ் 1 to 0 0 to 1 ஓகே சோ ஜஸ்ட் நம்ம 000 வ 11 ஆ கன்வெர்ட் பண்றீங்க 1100 தென் 000 வ 111 ஆ கன்வெர்ட் பண்ணியாச்சு தென் பிளஸ் 1 ஆட் பண்றோம் பிளஸ் 1 ஆட் பண்றப்போ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்டோட பிளஸ் 1 ஆட் பண்றோம் 1 + 1 = 10 எப்படி மேம் அப்படினு கேட்டிங்கனா சோ இதோட சம் வந்து 0 கேரி இஸ் 1 சோ அதனால கேரி அடுத்த பிட்டுக்கு போகும் சோ अगेन 1 + 1 = 10 சோ சம் இஸ் 0 अगेन கேரி இஸ் 1 1 + 1 = 10 अगेन சம் இஸ் 0 தி கேரி இஸ் 1 சோ 1 + 0 = 1 ஓகே அடுத்து 0 + 0 = 0 அடுத்து 111 அப்படியே நம்ம வந்து போட்டுருவோம் காப்பி பண்ணிடுவோம் ஸோ தட்ஸ் இட் இதுதான் வந்து சிம்பிள் பைனரி அடிஷன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பைனரி அடிஷன் பார்க்க போகிறோம் ஸோ பைனரி அடிஷன் அப்படின்னம்னா பைனரி நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இந்த கம்ப்யூட்டேஷன்ஸ் எல்லாம் பர்மிட் பண்ணும் டெசிமல் நம்பர்ஸ் வந்து எப்படி டெசிமல் நம்பர்ஸ் பர்மிட் பண்ணுதோ பைனரி நம்பர்ஸும் அதே மாதிரி கம்ப்யூட்டேஷன்ஸ் வந்து பர்மிட் பண்ணுது ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பைனரி அடிஷன் பார்க்கலாம் இதுக்கு வந்து டேபிள் வந்து பார்த்துக்கணும் ஸோ 0 + 0 = 0 0 + 1 = 1 1 + 0 = 1
1 plus 1 in vandadana sum is 0, carry is 1. 1 plus 1 in vandha mattumna 10. So appo 1 plus 1 in vandadana 10 appdin manpaan panikonga. So 0 plus 0 equal to 0, 0 plus 1 equal to 1, 1 plus 0 equal to 1, 1 plus 1 equal to 10. Okay, 10 na namukku sum is 0, the carry is 1 nu artham. Is considered as sum is equal to 0 and the 1 as carry bit. This carry bit is added with the previous position of the bit pattern. Adutha position la namukku enna panniruvom and carry e vandu add panniruvom. Normal sum la podrappa eppadi poduvoma adhe maari dhaan poduvom. For example, binary addition parunga. இப்போ வந்து 1011 1001 இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் லெஃப்ட் மோஸ்ட் பிட் எடுத்துக்கிறோம். ஸோ அது ரெண்டையும் நமக்கு ரெட் இதில் இது பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. 1 plus 1 = 10. ஸோ அது வந்து சம்ம 0, கேரி வந்து அடுத்த டிஜிட்டுக்கு மேலே போட்டுடுறாங்க. ஸோ 1 plus 1 நமக்கு என்ன வந்துடுது, 10. எகெயின் சம்ம 0, இது கேரியர்ஸ் அடுத்த டிஜிட் அடுத்த பொசிஷனுக்கு மேலே வந்துடும். நமக்கு நம்பர் மேலே எழுதுவோம். ஸோ எழுதுறப்ப என்ன வருது, 1 plus 0 plus 0, வாட் இஸ் ஆன்சர், 1. ஓகே, ஸோ எகெயின் 1 plus 1 = 10. ஸோ அப்போ என்ன கிடைக்குது, நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப 10100 நமக்கு கிடைக்குது. ஸோ தட் இஸ் பைனரி அடிஷன். ஸோ பைனரி அடிஷனில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. 23 plus 12, பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொடுத்தாங்கன்னு என்ன அர்த்தம், டெசிமல் நம்பர். ஸோ இந்த டெசிமல் நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும், பைனரி ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். சம் ஆஃப் பவர் ஆஃப் 2 மெத்தட் யூஸ் பண்ணியோ இல்லை ரிப்பீட்டட் டிவைடட் பை 2 மெத்தட் யூஸ் பண்ணியோ நம்ம என்ன பண்ணுறோம், பைனரியாக கன்வெர்ட் பண்றோம். தென் 8-bit ரெப்ரசன்டேஷன்ல எழுதிட்டு அது ரெண்டையும் ஆட் பண்ணனும். பாருங்க ஆட் பண்ணிருப்பாங்க, 23 plus 12, டெசிமல் நம்பர் இஸ் 35, தி பைனரி நம்பர் இஸ் 1 plus 0 = 1, 1 plus 0 = 1, 1 plus 1 = 10, சம் இஸ் 0, தி கேரி இஸ் 1, 1 plus 0 plus 1 plus 0 1 1 = 10, 0, the carry is 1, again 1 plus 1 equal to 10, 0, the carry is 1, again 1 வந்து நம்ம இங்கே போட்டுறோம். அதுக்கடுத்து 0 plus 0 equal to 0, 0 plus 0 equal to 0. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம அடிஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி எழுதணும். இந்த ஃபைனலி நம்ம இந்த டெசிமல் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிட்டு பைனரி நம்பர்ஸையும் எடுத்து எழுதணும். இது வந்து நிறைய டைம் நமக்கு ரிப்பீட்டட் 5 marks வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 marksில் இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இது சிம்பிளஸ்ட் சம்மை ஒரு தடவை போட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும். ஓகே, ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் பைனரி சப்ட்ராக்ஷன். ஸோ பைனரி சப்ட்ராக்ஷனுக்கு உண்டான டேபிள்ஸ் பார்த்துக்கோங்க. 0 - 0 = 0, 1 - 0 = 1, 1 - 1 = 0, 0 - 1 = 1, the borrow is 1. ஓகே, 0 - 1 = 0லேருந்து 1 போகாது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பாரோ பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் பாரோயிங் வரும், மற்றதெல்லாம் நமக்கு ஃப்ரீ தான். எப்பயும் போல் நமக்கு டெசிமல் நம்பர் சிஸ்டமில் இருக்கிற மாதிரி தான். 0 - 0 = 0, 1 - 0 = 1, 1 - 1 = 0. 0 - 1 வர்றப்ப தான் பாரோவில் நமக்கு 1 வரும். ஓகே, சரி, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, செகண்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இந்த அந்த மாதிரி பொசிஷன் பார்த்து நம்ம எழுதிக்கணும். 0 - 0 = 0, 1 - 0 = 1, 0 - 1 வர்றப்போ பக்கத்துல இருந்து நம்ம 1 கடை வாங்குறோம். கடை வாங்குறப்ப இங்கே என்ன ஆயிடும்னா, நமக்கு பாரோ பண்ணுறப்ப 10 ஆயிடுது. ஸோ 10லேருந்து ஒரு 1 போச்சுன்னா நமக்கு 1 plus 1 = 10. ஓகே, அப்போ 10னா 2 1 இருக்கிறதா அர்த்தம். 2 1 ஒரு 1 போச்சுன்னா என்ன அர்த்தம், 1 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 1 கிடைச்சிருச்சு. அப்போ அந்த இடத்துல பாரோ பண்ணதுனால நமக்கு அந்த இடத்துல 0 ஆயிடும். 0 - 0 = 0. எகெயின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 0 - 1, பாரோ பண்ணி ஆகணும். ஸோ பாரோ பண்ணுறதுக்கு பக்கத்துலேயும் 0 இருக்கு. எகெயின் அந்த 1 வந்து இந்த இடத்துல கொடுக்குறோம், இந்த 1லேருந்து அங்கே கொடுக்குறோம். அப்போ 10 ஆயிடுது. 10லேருந்து 1 போகிறப்ப 1, எகெயின் இங்கே ஒரு 1 இருக்கும். ஸோ அந்த 1 போட்டுக்கிறோம். த ஃபைனலி த ஆன்சர் இஸ் 1100110. ஓகே, திஸ் இஸ் த பைனரி சப்ட்ராக்ஷன். ஸோ பைனரி சப்ட்ராக்ஷன்னா டெசிமல் ஃபார்மேட்டில் எப்படியும் கேட்பாங்க. -21 + 5. நார்மலாக நம்ம டெசிமல் நம்பர்ஸில் என்ன பண்ணுவோம், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை என்ன பண்ணுவோம், கழிச்சுட்டு பெரிய நம்பரோட நம்பர்ஸ் எடுத்து போடுவீங்க இல்லையா. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கனாலே அதை வந்து
ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம எடுக்கணும். மைனஸ் நம்பர் இருந்ததுன்னா அதுக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது வந்து டெசிமல் இருக்கு, 21 + 5 அப்படிங்கிறது டெசிமல் இருக்குது. இதை வந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும், பைனரி ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணணும், 8-bit ரெப்ரஸன்டேஷன் எழுதணும். ஸோ 21 8-bit ரெப்ரஸன்டேஷன் பைனரி நம்பர் பாருங்க, 0001010. ஓகே, 5 டெசிமல் டெசிமல் டு பைனரி ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா 0000101. அது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 21 வந்து மைனஸ் ரெப்ரஸன்டேஷன்ல இருக்கு. இந்த மைனஸ் நம்பர் ரெப்ரஸன்டேஷன்னாலே நம்ம டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். டூஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு கிடைச்சிருக்கிற பைனரி நம்பரை 0-ஆவும் 1-0-ஆவும் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 0000 வந்து 0001 மாறிடுச்சு, 1 வந்து 0-ஆ மாறிடுச்சு, 0-1-ஆ மாறிட்டு 1 வந்து 0-0-1-1-0 நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்ப இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்டோட +1 ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், டூஸ் காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிரும். ஸோ +1 ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 0 இல்லாமல் 1 இருக்கும், ஏன்னா +1 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 5 வந்து நம்ம டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா 5 இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். -21 மட்டும்தான் நமக்கு நெகட்டிவ் நம்பர், அதனால தான் டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சி 5 நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ 1 + 1 = 10, 10 = 0, த கேரி இஸ் 1, 1 + 1 = 10, சம் இஸ் 0, த கேரி இஸ் 1, 1 + 1 = 10, அகெயின் சம் இஸ் 0, த கேரி இஸ் 1, 1 + 1 = 10, அகெயின் சம் இஸ் 0, கேரி இஸ் 1, 1 + 0 = 1, 1 + 0 = 1, 1 + 0 = 1, 1 + 0 = 1. ஓகே, வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர், -16. வாட் இஸ் த பைனரி ஃபார்மேட் இஸ் 1111000. ஓகே, so thank you students.